இந்த எப்படி சொல்லாமல் ராகோ யோகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மறக்குமான் நஞ்சம் படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்திற்கு கதையை பற்றி பார்த்தோம்னா பருவ நண்பர்களான ரக்ஷன் மற்றும் தீனா ஒரே இடத்தில் தங்கியிருக்காங்க நாயகனான ரக்ஷன் தன் பள்ளி வாழ்க்கையை மிகவும் மிஸ்பற்றதாக உணர்கிறார் இதனால் பழைய நண்பர்கள் சந்திப்பதற்காக ரீயூனியன் வைக்க திட்டம் பெற்றார் ஆனால் நண்பர்கள் யாரும் இதை இயக்கலை இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் எழுதிய தேர்வில் முறைகே நடந்திருப்பதாகவும் அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அப்போது வழக்கு தொடரப்படுது இதையடுத்து பத்து வருடம் கழித்து அந்த மாணவர்கள் எழுதி தேர்வு செல்லாது எனவும் ரெண்டாயிரத்தி எட்டில் படித்த மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வந்து மூன்று மாதங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு தேர்வு எழுத வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது இதை கண்ட மாணவர்கள் அதிர்ச்சியும் ஆனந்தமும் பண்ணுறாங்க இதனிடையே சிறுவது முதல் பள்ளி தோழி வெளிநாடு ஒரு உறுதலையை காதலித்த ரக்ஷன் கடைசி வரை அவரிடம் தன் காதலை சொல்லாமல் இருந்துட்டார் தற்போது இந்த தீர்ப்பு வெளியானதை அடுத்து ஆனந்தமாகும் அவர் எப்படியாவது தன்னோட காதலை இந்த தடவையாவது பள்ளிக்கு சென்று சொல்லிவிடாமல் என நினைக்கிறார் இறுதியில் ரக்ஷன் தன் காதலை வெளிப்படுத்தினாரா மாணவர்கள் தெரிவு என்ன ஆனது என்பதை இந்த படத்துடன் மீதி கதை நாயகன் ரக்ஷன் பள்ளிப்பெருமானவராக வரும் காட்சியில் கவர்றாரு இவர் நடிப்பில் இன்னும் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது நாயகன் மலினா வழக்கமான கதாநாயகம் வந்து சென்றிருக்காங்க இவருக்கு அதிகம் வேலை இல்லைன்னு தோணுது தீனாவின் காமெடி கைத்திற்குள் பெறுது முனிஷ்காந்த் ஸ்வேதா மற்றும் முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க சச்சின் வாரிய இசையில் கேட்கும் கீழ்குண்டகமாக இருக்குது பின்னணி இசை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கோபி துரைசாமி ஒளிப்பதிவில் பள்ளி காட்சிகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நம் பருவத்தின் பழைய நினைவுகள் தட்டி எழுப்பும் விதமாக படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ராக யோகேந்திரன் இப்படம் நைன்டி ஸ்கேட்ஸ்களின் வாழ்க்கையுடன் நன்றாக ஒத்துப்போகுதுன்னு சொல்லலாம் படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் தேவையில்லாத நிறைய காட்சிகள் வந்து செல்வது கொஞ்சம் தேவையில்லைன்னு தோணுது